தமிழ் மக்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, மேலப்பாளைய சந்தை, திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் வந்து கோழிச்சந்தைகள் வந்து இருக்குது. இது வந்து மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்குது. யாருக்கு என்றால், கோழி பண்ணை வைத்திருக்கவங்க, கோழியை வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த விற்பனைக்குள்ள இடம். இது உண்மையிலே நான் வந்து பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட சந்தைகள் வந்து எல்லா மாவட்டத்திலும் வர வேண்டும். அதாவது இந்த திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளைய சந்தை வந்து ஒரு பெரிய சந்தை. இதில் வந்து எல்லா வகையான கோழிகள் வரும். கோழி சந்தை வேறு, ஆட்டுச்சந்தை வேறு, மாட்டுச்சந்தை வேறு. நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து கோழி சந்தை தான். இங்கே பார்த்தீங்களா, எத்தனை கோழிகள் எல்லாம் கிராமத்துலேருந்து அவங்க வந்து திருநெல்வேலியை சுற்றி உள்ள கிராமத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து அதை வந்து விற்பாங்க. இது விற்கிறது வந்து டைரெக்டாக கோழி வளர்க்கவங்க வளர்க்குறவங்க விற்கிறதுக்காக தான் அந்த மேலப்பாளைய சந்தை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இப்போ இங்கே விற்கிறதுல வந்து பாதி பேர் வந்து வியாபாரிகள் தான். ஆனால் டைரெக்டாக வந்து விற்கிறவங்களும் வந்து இருக்காங்க, அது போக வியாபாரிகளும் வந்து இருக்காங்க. அதனால் இது வந்து கோழி பண்ணை வைத்திருக்கிறவங்க கோழியை விற்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம். நாங்களுமே இந்த சந்தையில் இப்போ வந்து இது வந்து தீபாவளி நடந்து வந்துட்டுருக்கேன். தீபாவளியில் போய் ஒரு வான்கோழியில் ஒரு 40 வான்கோழியை விற்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் வந்ததில் வந்து 40 வான்கோழியில் ஒரு 22 வான்கோழி அன்றைக்கி நாங்கள் விற்றுட்டோம். இப்போ தீபாவளி இருக்க, அதனால் நிறைய பேர் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி வந்து விற்றுட்டோம். அது எங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக தான் வந்து இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா, எவ்வளோ கோழிகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்க. இவர் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து கடை வச்சுருக்காரு. கடை வச்சு நல்லா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கறியை தான் அந்த மாதிரி வந்து வாங்கி கறி கடையில் வந்து விற்றுட்டுருக்காரு. நல்லா பிராய்லர்லாம் அவர் கடையில் கிடையாது. நல்ல ஒரிஜினல் சுத்தமான நாட்டுக்கோழியை கறி வேணும்னா நம்ம இவர் நம்ம அண்ணன்கிட்ட போய் நீங்கள் வாங்கிடலாம். அதாவது இப்போ பிராய்லர் கோழிகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதோட தமிழ் மக்களே, திருநெல்வேலி மக்களே, நீங்கள் வந்து இந்த சந்தையை கூட நீங்கள் விசிட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தூரம் இருக்குது. இந்த சந்தையில் வந்து நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு கோழியில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு 2 கோழியில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை ஒரு ஏதாவது ஒரு கோழி கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் 50 ரூபாய்க்கு கோழி கறியை உங்களுக்கு வெட்டி கொடுத்துருவான். அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் பிராய்லர் 300 ரூபாய்க்கு வாங்குறதில் நீங்கள் நாட்டுக்கோழியை வாங்கி சாப்பிட்றலாம். அதனால் இந்த ஞானம் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு கூர்ந்து சந்தையை விசிட் பண்ணி சந்தையில் வந்து சீப்பாக நாட்டுக்கோழியை வாங்கிட்டு கறியை வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். பிராய்லர் கோழி ரேட்டுக்கு அந்த கொஞ்சம் நீ நேரத்தை செலவழிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வான்கோழி வர்றதுக்காண்டி காத்து கொண்டு இருந்தோம். அந்த டைமில் சரி இது எல்லாத்தையும் பார்ப்போன்னு நான் பார்த்துட்ருக்கேன். இங்கே தார்பாயும் விற்காங்க, அது போக நிறைய பழைய செல்ஃபோன் அந்த மாதிரியான இதுகள் நிறையா வந்து விற்காங்க. இது வந்து விற்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி ஒரு கடை மாதிரி, அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம். இதே மாதிரி கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் சந்தைகளை வந்து உருவாக்கணும். உருவாக்கினா விவசாயிகளுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஏன்னா விவசாயத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தையை வந்து உருவாக்கணும். அவங்களே வந்து காய்கறிகளை விற்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். இப்போ இந்த கோழி பண்ணையாளர்கள் வந்து பயன்படுற மாதிரி விவசாயிகளும் பயன்பெறுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இப்போ எங்களோட வான்கோழி வந்து வந்துட்டு நாங்கள் குட்டியானையில் கொண்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா. 40 வான்கோழி பண்ணையிலேருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதை இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா ஒரு 10 கொண்டு போய் வந்து விற்க போகிறோம். ஏன்னா மொத்தமாக கொண்டு போனால் நம்மகிட்ட சீப்பாக கேட்பாங்க. அதனால் ஒரு 10 எடுத்து போய் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதான் எங்களுடைய பிளானு. அதனால் நாங்கள் வந்து இப்போ அதை எடுத்துகிட்டு போகிறோம். போனால் நல்ல ஒரு விற்பனை நடந்தது எங்களுக்கு, அதை நம்ம அதை வீடியோவில் பார்ப்போம். வான்கோழியில் வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியம் உண்டு. இதை சாப்பிட்றதுனால ஆண்மை குறைபாடுகள் வந்து யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து குறைபாடுகள் நீங்கும். குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க வந்து வான்கோழி கறிகளை சாப்பிடலாம். வான்கோழி கறிகள் வான்கோழி தேவைனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த திருநெல்வேலி ஃபுல்லாகவும் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். அதோட முட்டைகளையும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். சரி, அந்த மீன் டைமில் இன்னும் கொஞ்சம் கோழிகளை பார்த்துடலான்னு தான் நான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக நாட்டுக்கோழிகளை வந்து குமிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா. இந்த நாட்டுக்கோழிகள் வந்து இப்போ என்னென்னா நல்ல சேலம் வியாபாரிகளும் வராங்க. வந்து இங்கே உள்ள கோழிகளை எடுத்துகிட்டு இந்த சந்தையில் விற்க முடிஞ்சதை விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து சேலத்துக்கு வந்து இந்த மாதிரியான நாட்டுக்கோழிகளை வந்து கொண்டு போயிடுறாங்க. இந்த நாட்டுக்கோழிகளுடைய கறிகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். தமிழ் மக்களே, இப்படிப்பட்ட ஒரிஜினல் இறைச்சிக்கு நீங்கள் திரும்புங்க. தயவு கூர்ந்து பிராய்லர் கோழி இறைச்சியெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா பிராய்லர் கோழி இறைச்சி சாப்பிட்றது வந்து நோயை உண்டாக்கும். தயவு கூர்ந்து சந்தையில் வந்து நல்ல கோழிகளை வாங்கி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியம் அடைங்கள். நீடிய நாட்கள் வாழுங்கள். வாழ்வது தான் ஆசீர்வாதம், அதுதான் இருக்கிறது சிறந்தது. இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த வான்கோழி விற்றுட்ருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே எத்தனை பேர் வராங்க இங்கே பாருங்கள். வந்து அப்படி எங்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கிடைச்ச ஒரு 50 ரூபா 100 ரூபாவில் வந்து அது வந்து சேல்ஸ் ஆகிரும். இந்த பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து அந்த பார்கெயின் பண்ணி அதை வாங்கிட்டுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த கோழிகள் எல்லாமே இது சேலத்துலேருந்து தருமபுரியிலேருந்து குட்டியானையில் கொண்டு வந்து விற்காங்க. இவங்களுடைய வேலை வந்து என்னென்னா,
ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சந்தைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. கோழிகள் விற்றுட்டே இருந்துட்டு அப்படி தான் இவங்களோட வியாபாரம். இதன் மூலமாக நிறைய அவங்க சம்பாதிக்காங்க. இவருங்க நாய்க்குட்டியும் கூட சந்தைக்கு வந்து வந்திருக்கு விற்பனைக்காக. இவருங்க இது வந்து வாத்து, நாட்டு வாத்து. நாட்டு வாத்து கறியும் வந்து ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு, உடம்பு சூட்டு பிரச்சனைக்கு நாட்டு வாத்துலாம் வந்து சிறந்தது. இங்கே பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், இன்னொருத்தர் கஸ்டமர் வந்துட்டார் வாங்கலுக்கு. இந்த பார்த்திங்களா, வாங்க வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் இடம் போட்டு கொடுப்போம். இந்த அந்த வான்கோழிகள் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் எனக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போச்சு. ஆனால் ஒரு கிலோ நான் வந்து இப்போ 350 ரூபான்னு சொன்னோம், கிட்டத்தட்ட ஒரு கிலோ 320 ரூபா, கடைசியாக பண்ணுறதுல வந்து 300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போச்சு. 300 to 350 ரேஞ்சில் வந்து எனக்கு வான்கோழி இறக்கிறது போச்சு. இந்த இவர் நம்ம அண்ணன் வியாபாரி தான். இவர்த்தையும் நீங்கள் வந்து கூட கோழி வாங்க, நல்ல தரமான பெருவிட கோழிகளை வச்சுருக்காரு. இவர் வந்து இவரும் கடை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நீ போனீங்கன்னா இவரையும் பார்க்கலாம் மலைப்பாளைய சந்தையில். அதில் தீபாவளிங்கிறனால கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப அந்த அளவுக்குலாம் விறுவிறுப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் நீங்கள் எல்லாருமே பழையபடி சந்தைக்கு வந்து நீங்கள் பொருட்களை வாங்க பழகுங்க. மறுபடியும் இந்த சந்தைகளை வந்து நல்ல ஒரு விறுவிறுப்புள்ளாதாகவும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு உள்ளதாகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை வந்து நம்ம உண்டாக்கணும். நீங்களும் ஆரோக்கியமாக வாழலாம். இதை கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்களும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களும் லாபத்தை ஈட்டலாம். நீங்கள் இப்படி இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் நாளில் பிற விவசாயத்தையும் கோழையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஆரோக்கியமான உணவு வந்து கிடைக்காமல் போயிடும். ஆனால் தமிழ் மக்களே, ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக இருந்து இவங்களை வந்து ஆதரிக்கணும். இந்த வரலாம் பாருங்கள், சேலம்லேருந்து வந்து நாட்டுக்கோழி வாத்து எல்லா விதமான கிண்ணி கோழிகள்லாம் வைக்கிறதுக்காண்டி வந்து காத்து கடந்துட்டுருக்காரு. இவரை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் ஊக்கப்படுத்தி இவங்ககிட்டருந்து நீங்கள் டைரெக்டாக கோழிகளை வாங்குங்க. வாங்கும்போது அது அவங்களுக்கும் அது லாபமாக இருக்கும், உங்களுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இப்போ கடைசி நாங்கள் கோழிகளை கொஞ்சம் வந்து விற்றுட்டுருக்கோம். இந்த இதுதான் கிட்டத்தட்ட கடைசி கோழிகள். இதுக்கும் சேல்ஸ் ஆகிட்டுனா ஓரளவுக்கு நாங்கள் இப்போ விற்றுட்டு இப்போ கிளம்புற மாதிரி ஆகிட்டு, அதனால் விற்றுட்டு கிளம்ப போகிறோம். இந்த பார்த்திங்களா, இப்போ சார் வந்து சைக்கிளில் ரெண்டு வான்கோழி வாங்கிட்டு போகிறாரு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து மேலப்பாளைய சந்தையை விசிட் பண்ணி இப்படிப்பட்ட கோழிகளையும் தரமான கோழிகளையும் வாங்கி ஆரோக்கியம் அடையுங்கள். தமிழ் மக்களே, தமிழ் மக்களே.